இனி மாவட்ட செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் 16 நாட்டு வெடிகுண்டுகளை பதுக்க வைத்திருந்த நபர் கைது செய்யப்பட்டார். பேரணாம்படு அருகே வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது அப்பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நின்று கொண்டிருந்த நபரிடம் சோதனை செய்தனர். அப்போது அவரிடம் இருந்து 16 நாட்டு வெடிகுண்டுகள், கத்தி மற்றும் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் வனவிலங்குகளை வேட்டையாட நாட்டு வெடிகுண்டுகளை தயாரித்ததாக கைது செய்யப்பட்ட நபர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பணிபுரிந்து வந்த 41 புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அனைவரும் அவர்களது சொந்த ஊருக்கு சிறப்பு பேருந்து மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். ஊரடங்கு காரணமாக கொடைக்கானலில் சிக்கிய 450க்கும் மேற்பட்டவர்கள் அவர்களது சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு பெண் உட்பட 41 பேர் சிறப்பு பேருந்து மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மின்னல் தாக்கி விவசாயி உயிரிழந்தார். பழங்கூர் கிராமத்தை சேர்ந்த கொளஞ்சி என்பவர் வழக்கம் போல தனது விளைநிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றுள்ளார். பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்த போது மின்னல் தாக்கி கொளஞ்சி பலியானார். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தருமபுரியில் ஊரடங்கு தளர்வு காரணமாக மரபு சந்தை மீண்டும் திறக்கப்பட்டது. செந்தில் நகர் பகுதியில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இந்த சந்தையில் ரசாயனம் கலக்காத இயற்கை முறையில் பயிரிடப்பட்ட காய்கறிகள் விற்கப்பட்டு வந்தன. இதனிடையே ஊரடங்கு காரணமாக இந்த சந்தை மூடப்பட்டது. தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு தளர்வு காரணமாக 2 மாதங்களுக்கு பிறகு மரபு சந்தை இன்று மீண்டும் திறக்கப்பட்டது. மயிலாடுதுறையில் இருந்து கோவைக்கு குறைந்த அளவிலான பயணிகளை கொண்டு ஜனசதாப்தி ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நேற்று மாலை துவங்கிய நிலையில் 2வது நாளாக இன்று முன்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ரயில் நிலையத்திற்கு முன்பதிவு செய்ய வருபவர்களுக்கு தெர்மல் ஸ்கேனிங் செய்யப்பட்டு அனுமதிக்கப்படுகின்றன. முன்பதிவு துவங்கிய 2 நாட்களில் குறைந்த அளவிலான மக்களே முன்பதிவு செய்துள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விவசாய நிலங்களில் வனவிலங்குகளை வருவதை தடுக்க வனத்துறை சார்பில் நீல்பூ மருந்து மூலம் செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களான மன்னவனூர், பூண்டி, கிளாவரை, கூக்கால் பூம்பாறை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களில் புகும் வனவிலங்குகளால் பயிர்கள் நாசமாகின்றன. இதனை தடுக்கும் வகையில் வனத்துறை அதிகாரிகளால் இந்த செய்முறை நடத்தி காண்பிக்கப்பட்டது. திருச்சி கரூர் பைபாஸ் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் 3,50,000 ரூபாய் மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது. டாஸ்மாக் ஊழியர்கள் கடையை திறக்க சென்றபோது பூட்டு உடைக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கல்லாவில் இருந்த பணத்தை காணவில்லை என்றதும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த காவல்துறையினர் 3,50,000 ரூபாய் கொள்ளை குறித்து வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து மதுபானங்களை கடத்தி வந்த 8 பேர் திருமழிசை அருகே கைது செய்யப்பட்டனர். சென்னை தவிர்த்த மற்ற மாவட்டங்களில் மதுபான கடைகள் திறக்கப்பட்ட நிலையில் சென்னைக்கு மதுபானங்கள் கடத்தி வரப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் திருமழிசையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் அவ்வழியாக 8 இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களிடமிருந்து 300 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த உத்தரப்பிரதேச தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மாவட்ட ஆட்சியர் ஏற்பாட்டில் சுமார் 85க்கும் மேற்பட்ட வெளிமாநில தொழிலாளர்கள் பேருந்து மூலம் திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்னர் அங்கிருந்து ரயில் மூலமாக அவர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.